ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் வந்து என்னவோ நம்ம எதிர்பார்க்கலாம், யூரோப் ட்ரேடிங் செஷனில் வந்து இப்போ கோல்ட் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு, இன்றைக்கி எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு மாதிரி சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ்ல வந்து ஒரு அவுன்ஸ்க்கு $1864 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு கஸ்டமர் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா குறைவான ஒரு ஸ்டேஜில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு என்ன விலை இருந்துச்சோ அதே விலையில தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் அதாவது ஏஷியன் ட்ரேடிங் செஷன் சொல்லி பார்க்கும்போது $1870 வரைக்கும் வந்து இது இன்க்ரீஸ் ஆச்சு, மறுபடியும் ட்ராப் ஆகி இப்போ நேத்தோட விலையில தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $24.58 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து நேற்றுக்கு ப்ரைஸ் லைன்ல வந்து போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பெரிய மாற்றமே இல்லை. ஸோ இன்னைக்கு கோல்டு அதுக்கப்புறம் சில்வர் ரெண்டுமே வந்து ஒரு ப்ரெஷரான ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு வீக்கான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. யூரோப் ட்ரேடிங் செஷன்லேயே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து ஸ்ட்ரெங்த் ஆனால் 90.85 தான் வந்து போயிட்டு இருக்கு, அதாவது 0.07% பாசிட்டிவான சிச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டிஎக்ஸ்ஒய் வந்து வீக்கனாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இதுக்கடுத்து நம்ம இன்றைக்கி யூரோப் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ அண்ட் ஜிபிபி ரெண்டு கரன்சியுமே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, ரெண்டுமே வந்து ஸ்லைட் நெகட்டிவ் ஸ்லைட் பாசிட்டிவ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெக்ஸிட் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கனால தான். ஸோ அதாவது யூரோப்புக்கும் பிரிட்டனுக்கும் நடுவில் நடக்கிற இந்த பிரெக்ஸிட் ட்ரேட் டீல்ஸ் வந்து கொஞ்சம் கூட பீஸ்ஃபுல்லாகவே வந்து போகல. இந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டோட கரன்சியுமே வந்து ரொம்ப வந்து வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோவோட ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து டவுனாக இருக்குது. இதுவும் வந்து தங்க விலைக்கு வந்து இன்றைக்கி ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நம்ம இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 2 நாட்களாகவே வந்து யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் டவுனாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூரோப்போட ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ இது வந்து இன்றைக்கி நெகட்டிவாக தான் வந்திருக்கு. இதுவும் வந்து இன்றைக்கி வந்து கோல்ட் ப்ரைஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் வந்து இன்றைக்கி நம்ம யூஎஸ் எக்கனாமிக் ஈவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இன்றைக்கி பெருசாக வந்து ப்ரைஸை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி யூஎஸ்லேருந்து எந்த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸும் வரதில்லை. ஸோ இன்றைக்கும் நம்ம மெயினாக வந்து கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குளோபல் நியூஸ் மட்டும்தான். ஸோ அப்படி வந்து இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான நியூஸ்னு சொல்லி பார்த்தா யூகே வந்து வேக்சினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்து பெரிய அளவில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் பண்ணலை இது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் அண்ட் சைனாக்கு நடுவில் நடக்கிற இஷ்யூ. ஸோ இந்த ரீசனால் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோல்டு நோக்கி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரெக்ஸிட் இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா டாலர் அதுக்கப்புறம் வந்து யூரோ அதுக்கப்புறம் வந்து ஜிபிபி இது எல்லாமே வந்து ஒரு பயங்கர ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து யூஎஸோட ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த 4 நியூஸ் தான் வந்து இன்றைக்கி வரப்போகிற ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து இந்த கோல்ட் ப்ரைஸ் மாறுது அப்படின்றது நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.